ஹலோ கைஸ், ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் விகேவி, நான் உங்கள் விஷால்குமார். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அண்ணா யூனிவர்ஸில் இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன் கொஸ்டின் லைன் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எந்த சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட்டோட கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, EE3403. இந்த ஒரு சப்ஜெக்ட்ல டோட்டலாக வந்து 5 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 5 யூனிட்ஸில் யூனிட் வைஸான இம்பார்ட்டன் டாபிக்ஸ் எதுன்னு சொல்லிட்டு யூனிட் வைஸாக பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோ சேனல் ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட பிளேலிஸ்ட் இருக்கு, ஸோ பிளேலிஸ்ட் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் 5 யூனிட்ஸில் யூனிட் வைஸ் அண்ட் இம்பார்ட்டன் டாபிக்ஸ் ஒவ்வொரு யூனிட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், அண்ட் செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிகல் எவாலுவேஷன் ஆஃப் மெஷர்மெண்ட் டேட்டா, எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். ஸோ இந்த 3 டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அந்த 3 டாபிக்ஸ் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னொரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ மேக்ஸிமம் இந்த 4 டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணால் ஈஸியாக வந்து பார்ட் பி ஒரு கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்கிறதுல எந்த ஒரு டாபிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த 4 டாப்பிக்கு நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் யூனிட் டூ பொறுத்தவரைக்கும் டோட்டலாக வந்து 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், அதில் வந்து சிடி அண்ட் பிடி நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனமோமீட்டர் டைப் வாட் மீட்டர், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் இந்த 3 டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு பார்ட் பியில் கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா இருக்க 2 டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது, மூவிங் காயில் அண்ட் எனர்ஜி மீட்டர். ஸோ இது 2 டாப்பிக் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பார்ட் பியில் கேட்கறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட். தேர்ட் யூனிட்லையும் டோட்டலாக வந்து 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட் ஸ்டோன் பிரிட்ஜ், அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் பிரிட்ஜ், அண்ட் தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் டபுள் பிரிட்ஜ். ஸோ இது 3 டாப்பிக்கில் தான் மாற்றி மாற்றி மேக்ஸிமம் கேட்டுட்டுருக்காங்க. ஸோ இந்த 3 டாப்பிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்க 2 டாப்பிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபை, அண்ட் லாஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எரர் அண்ட் காம்பன்சேஷன் இன் ஏசி பிரிட்ஜஸ். ஸோ இது 5 டாப்பிக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். பட் ஃபஸ்ட்டு சொன்ன 3 டாப்பிக் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க, எக்ஸ்ட்ராவாக இந்த டாப்பிக்ஸும் நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க டாப்பிக்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ கொடுத்துருக்க டாப்பிக்ஸில் 1 or 2 டாப்பிக்கு ஸ்கிப் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா அந்த கொஸ்டின் வச்சுனா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்க டாப்பிக்கை நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட். ஃபோர்த் யூனிட்டில் டோட்டலாக வந்து 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சென்சார். ஸோ இந்த ஒரு டாப்பிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாப்பிக். ஸோ நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரெஷர், டெம்பரேச்சர், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃப்ளோ, ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ இந்த ஒரு டாப்பிக் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. அண்ட் தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்யூசர். ஸோ இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். பட் இந்த 3 டாப்பிக் நல்லா டீட்டெயிலாக பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக பார்ட் பியில் ஒரு டாப்பிக் நீங்கள் ஈஸியாக அட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இன்னொரு டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ட்ரான்ஸ்யூசர். ஸோ இந்த ஒரு டாப்பிக் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் வந்து பார்ட் பிலையும் சப் டிவிஷன்ஸை கேட்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த 4 டாப்பிக்ஸ் நல்லா டீட்டெயிலாக பார்த்துங்க. ஸோ இது இல்லாமல் பார்ட் பி எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து பார்ட் ஏவை நீங்கள் படிச்சாகணும். எதனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏவில் மட்டும் கிட்டத்தட்ட 20 மார்க்ஸ் கிடைக்குது. பார்ட் ஏவை நீங்கள் கண்டிப்பாக நல்லா படிச்சாகணும். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைனா மட்டும் இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் 6 இயர் கொஸ்டின் பேப்பரில் டோட்டலாக வந்து 62 மார்க்ஸ் இருக்கும். அந்த 62 மார்க்ஸ் நல்ல டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 4 to 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பர் பண்ணுறீங்கன்னா மட்டும் இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது, 2 மார்க் படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குன்னா நீங்கள் ஃபுல் 2 மார்க்ஸ் நல்ல டீட்டெயிலாகவே பார்த்துக்கோங்க. ஸோ 2 மார்க்ஸை பிளாங்காக விட்டு வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஸ்டெப்பை சொல்கிறேன். பட் 2 மார்க்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற வந்தால் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5th யூனிட். 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அந்த 5 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏடி கன்வெர்ட்டர், அண்ட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் வோல்டேஜ், அண்ட் தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டாண்டர்ட், அண்ட் ஃபோர்த் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் பிஎல்சி ப்ரோக்ராமிங், அண்ட் லாஸ்ட் ஒன் 5th ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் எரர். இந்த யூனிட்ல இந்த 5 டாப்பிக்ஸ் நல்லா டீட்டெயிலாக பார்த்தாலே கண்டிப்பாக பார்ட் பி ஒரு டாப்பிக் நீங்கள் ஈஸியாக அட் பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்க டாப்பிக்ஸில் எந்த ஒரு டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துங்க, அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சப்போஸ் வந்து 1 or 2 டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி ஃபீல் பண்ணி சப்போஸ் அந்த கொஸ்டினை கேட்டாங்கன்னா, ஸோ கொடுத்துருக்க டாப்பிக் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.